ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ எம்ஜிஸ். நம்மளோட வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு வந்து பதில் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், கடவுள் இருக்காரா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, ஜெயலலிதா எப்படி இறந்தாங்க தானா, ஓகேவா? ஸோ மற்றபடி நிறைய கேள்விகள், இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற கேள்விகள், யூனிவர்ஸில் இருக்கிற சில கேள்விகளுக்கு வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பதில் தெரியாமலே போயிடும். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 6 மிஸ்டீரியஸான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் மண்ணுக்குள்ளே இருந்து வரோம், நாங்கள் மண்ணுக்குள்ளே வந்து ஒரு தனி உலகம் இருக்குது. பிரேசிலில் சம்மந்தமே இல்லாமல் மனிதர்களே போகாத ஒரு மலைப்பகுதியில் 2 பேர் கோட் சூட் போட்டுட்டு இறந்து பிணமாக கிடக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தான் வந்து கால் தரத்தை வச்சுட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ண கதையெல்லாம் இருக்குது. 60 கிலோமீட்டருக்கு சாத்தான் நடந்து போன கால் தடங்கள் இருக்கு பாருங்க, இது சாத்தானோட கால் தடம் தான் அப்படின்னு சொன்ன இங்கிலாந்து மக்களை கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வீடியோ முடிகிறப்ப இந்த 6 கேசஸில் எத்தனை கேசஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சாலிஷ் சி அப்படிங்கிற ஒரு கடல் தான். இந்த சாலிஷ் சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கனடாக்கும் யூஎஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கடல் தான் வந்து சாலிஷ் சி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கடலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலில் வந்து 2007 ஒரு பர்டிகுலர் ஃபினாமினன் ஆரம்பிக்குது. இன்னைக்கு வரைக்கும், அதாவது 2020 வரைக்கும் வந்து கண்டினியூ ஆன ஒரு பர்டிகுலர் சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 2017 ஒரு பர்டிகுலர் சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அப்படியே யூஎஸில் இருக்க அந்த கடலோட யூஎஸ் பகுதியில், கனடா மேலே இருக்குது, யூஎஸ் கீழே இருக்குது, அதோட யூஎஸ் பகுதியில் வந்து ஒரு பொண்ணு வந்து நடந்து போயிட்டுருக்குது. ஸோ அந்த பொண்ணு நடந்து போயிட்டுருக்கப்போ கடல் ஓரத்தில் வந்து ஒரு ஸ்னீக்கர்ஸ் ஷூ, அந்த கேன்வாஸ் ஷூ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்னீக்கர்ஸ் ஷூ வந்து ஓரமாக வந்து மிதந்துட்டு இருக்கதை பார்க்குறாங்க. இவங்க பார்த்துட்டு, என்னடா ஷூ வந்து கடலில் மிதந்துட்டு இருக்குது, சரி அந்த ஷூ என்ன தான் எப்படி தான் இருக்குது, யார் ஷூவோட தெரியாமல் உள்ள கடலில் போட்டாங்க, நம்ம எடுத்து வெளியே வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஷூவை வந்து அந்த பொண்ணு வெளியில் எடுக்குது. கடலில் இருந்து அந்த ஷூவை அந்த பொண்ணு வெளியே எடுக்குது. வெளியே எடுக்கிறப்போ அந்த ஷூக்கு கீழே வந்து ஒரு கால் ஒட்டிக்கிட்டு மேலே வருது, முட்டு வரைக்கும். அந்த பொண்ணு பதறி போய் கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தங்களோட கால் மட்டும் மிதந்துட்டுருக்குன்னு. போலீஸ் இந்த காலை வந்து பார்க்குறாங்க, இது ஒரு மனிதனோட வலது கால் அப்படின்னு தெரியுது. அடுத்து கண்டினியூஸாக இன்னைக்கு வரைக்கும், அதாவது 2020 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வலது கால்கள் மட்டும் இந்த சாலிஷ் சீல வந்து கனடா சைடும் சரி யூஎஸ் சைடும் சரி கண்டினியூஸாக வந்து வலது கால்கள் மட்டும் கரை ஒதுங்குறதுங்கிறது வந்து கண்டினியூஸான விஷயமா இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்து பிக்னிக்கில் இருக்கிறப்போ ஒரு ஷூ மிதக்கிறத பார்க்குறாங்க, எடுத்து பார்த்தா ஒரு வலது கால் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸான சம்பவங்கள் வந்து அந்த கடல் பகுதி சுற்றி வந்து நடந்துட்டு இருக்குது. இது ஒரு சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸை மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம், 2, 3, 4 போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பயங்கரமான மீடியா கவரேஜ் கிடைக்குது. கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க, யாரோ ஒரு பெரிய சைக்கோ இருந்துக்கிட்டு மனிதர்களை கொண்டு வலது காலை மட்டும் தண்ணியில் மிதக்க விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற தியரியெல்லாம் ஃப்ளோட் பண்ணப்பட்டுச்சு. போலீஸும் வந்து 2 நாட்டு போலீஸும் வந்து இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இவ்வளோ பெரிய சைக்கோவான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இறங்கி பார்க்குறப்போ ஒரு விஷயத்தை ஃபைனலி சொல்கிறாங்க, இந்த 20 பேர் இதுவரைக்கும் வந்து ஒரு 20-30 கால்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்லா கால்களுமே வந்து யாரோ ஒருத்தங்க ஆக்சிடென்டலாக கடலுக்குள்ளே விழுந்து இறந்து போனவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து சூசைட் பண்ணணும்னு சொல்லி கடலுக்குள்ளே விழுந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களோட கால்கள் தான் ஒதுங்கியிருக்கே தவிர யாருமே வந்து கொன்று உள்ளுக்குள்ளே போடலை அப்படிங்கிற ஒரு தியரியவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் பப்ளிக்னால இதை ஏற்றுக்கவே முடியல. இன்றைக்கு வரைக்கும் ஒரு அன்சால்வ்டாக இருக்கிறது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கால்களும் ஒதுங்குதுன்னு சரி, எக்ஸப்ட் ஒரு 1-2 லெஃப்ட் கால்களை தவிர இறந்து போனவங்களோட கால்கள் மட்டும் ஒதுங்குறது, அதுவும் கரெக்டாக வந்து முட்டுக்கு கீழே மட்டும் ஒதுங்குறது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து என்ன மாதிரி ஒரு லாஜிக் இது, அந்த கடலுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கும். ஆக்சிடென்டலாக வந்து கடலுக்குள்ளே விழுந்து இறந்து போகிறதுங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான், ஆனால் அதில் வந்து எப்படி கண்டினியூஸாக 2008 அப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து கால்கள் மட்டும் வந்து சேரும், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையும் சால்வ் பண்ண முடியலை. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்மளோட லிஸ்ட்டில் என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, த ஃபேண்டம் பார்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நபர், இவரோட ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சினிமாவில் வந்து திருப்பாச்சின்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் வந்து விஜய் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ ஒருத்தவங்களோட முடியை வெட்டிட்டு வந்துருவார்ல, ஸோ பேசிக்காக வந்து இந்த ஒரு கான்செப்டும் அதுதான். எந்த வருஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1942 உலக போர்லாம் வந்து அந்த ஒரு காலகட்டம், ஓகேவா, செகண்ட் வேர்ல்டு வார் காலகட்டம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஊரில் வந்து ஏதாவது ஒரு பொண்ணுங்க வந்து அதிகமான முடி வச்சிருந்து அதிகமான அழகாக இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுங்க வந்து 1-2 கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த முடி காணாமல் போயிருக்கும், வெட்டி விட்டுருப்பாங்க, இல்லை மொட்டை அடிக்கப்பட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு பொண்ணு, பயங்கர ஃபேமஸான பொண்ணு, அந்த ஏரியாலே வந்து அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவங்களோட முடி அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய கான்செப்டாக போயிட்டு இருக்குது, எல்லாருனாலும் பேசப்பட்டுட்டு இருக்குது. அந்த ஒரு டைத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்திருக்காங்க, அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவங்களோட முடியை காணும், கம்ப்ளீட்டாக மொட்டை அடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மீடியாலாம் இருந்துக்கிட்டு, என்னாச்சுங்க என்னாச்சுங்க, நீங்கள் வந்து பேர் அழகியாக இருந்தீங்க, மாடல் மாதிரி இருந்தீங்க, எல்லாருமே கேட்டுருந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு, தெரிலங்க, நைட்டு தூங்குறப்ப முடி
இருந்துச்சு, அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்ப முடியலன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இருந்துகிட்டு இந்த போனை ஏதோ பைத்தியம் லூஸ் மாதிரி பேசுதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. பட் இந்த ஒரு ஃபினாமினன் வந்து அடுத்து கண்டினியூஸாக ஒரு 20 பேர் வீட்டில் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஃபைனலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்னை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு தூங்குறப்ப யாரையும் முடிய வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அந்த வீட்டுக்குள்ள வந்தவன் வந்து அந்த முடிய வெட்டினதை தவிர, இல்லை மொட்டை அடிச்சதை தவிர, வேறு எதையுமே வந்து அவங்க பண்ணலை, எதையுமே திருடிட்டும் போல. ஸோ அவங்க என்ன தியரியில் கன்க்ளூட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யாரோ ஒரு பார்பர் வந்து நைட்டோட நைட்டாக திருட்டுத்தனமாக பொண்ணுங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு இல்லை முடி வெட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன மாதிரி ஒரு காரியம்னு போலீஸ்னாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் வந்து வேறு ஏதாவது காமனாக எல்லாருக்கிட்டையும் இருக்கான்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தப்போ எல்லாருமே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கிறப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட் இந்த பொண்ணுங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கப்போ அவங்கள சுற்றி வந்து அவங்களோட குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் வந்து அந்த ஒரு பார்பர் யாரோ ஒருத்தன் உள்ளுக்குள்ள வரான்ல, அவன் வந்து எல்லாருக்குமே குளோரோஃபார்மை வச்சு வந்து மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் பொறுமையாக வந்து சவரம் செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவன் எந்திரிச்சு போயிடறான். அந்த முடியவும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடறான். அந்த முடி அங்கேயே விட்டுட்டு போல, கலெக்ட் பண்ணிட்டு போயிடறான். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குதுங்கிறத பார்க்குறாங்க. ஃபைனலி ஒரு 20 பேர் 30 பேருக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜெர்மன் ஒருத்தன் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அவர் வந்து அந்த காலத்தில் வேர்ல்டு வார் வேறு போயிட்டு இருந்துச்சு, அமெரிக்கன் ஜெர்மன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஓடிட்டு இருக்கு. ஸோ ஜெர்மன்ஸ் இருந்துகிட்டு வந்து அமெரிக்கன்ஸை பழி வாங்குறதுக்கு இப்படி மொட்டை அடிக்கிறாங்கன்னு கதை சொல்லப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் வந்து இதுதான் இவன் தான் இதை பண்ணா அப்படிங்கிறதுக்கான சாட்சி எதுவுமே இருந்தது கிடையாது. நம்மளோடதுல இருக்கிற மூணாவது கேஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிரீன் சில்ட்ரன் ஆஃப் உல்பிட். அந்த கிரீன் சில்ட்ரன், இந்த பச்சை குழந்தைங்களோட கதை வந்து கேட்கறதுக்கு பயங்கர கிரேசியாக இருக்கும். ஸோ இது எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 12th century. ஸோ கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் சம்பவம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கிங் ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து இருந்துட்டு இருந்திருக்காங்க இங்கிலாண்டில். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டி எல்லாத்தையுமே வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மன்னன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கோர்ட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க, உல்பிட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க, எங்கள் ஊருக்கு வந்து 2 குழந்தைங்க அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, அதாவது மண்ணுக்கடியில் இருக்கிற உலகத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்காங்க, எங்களுக்கு புரியாத பாஷை பேசுகிறாங்க, பட்டாணியை தவிர வேறு எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இவங்க முழுக்க முழுக்க நிறமே வந்து பச்சையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிங் ஸ்டீஃபன் வந்து வெளிநாட்டுக்காரங்க யார் நாட்டுக்குள்ளே வந்தாலும் போட்டு தள்ளுற ஒரு ஆள், தன்னோட நாட்டு மக்களை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஆள், வேறு நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களையும் போட்டு தள்ளுற ஒரு ஆள். ஆனால் அண்டர் கிரவுண்ட்லேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா பார்க்குறதுக்கு வேறு பாஷை பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னே, கிங் ஸ்டீஃபன் இருந்துகிட்ட அந்த ரெண்டு பேருக்கும் அடைக்கலம் கொடுத்து இவங்களுக்கு வந்து நல்லா சாப்பாடு கொடுத்து இவங்களுக்கு நார்மலாக படிப்பு கல்வி எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 குழந்தைங்களில் ஒரு பொண்ணு அக்கா, இன்னொரு தம்பி. அந்த தம்பி வந்து சின்ன வயசில் ரொம்ப சீக்கிரமாக இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா இருந்துக்கிட்டு கண்டினியூஸாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நார்மல் சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சை கலர் அவங்க உடம்புல கம்மியாகி இங்கிலீஷும் கற்றுக்கிறாங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி மண்ணுக்கடியில் இருக்கிற உலகத்தில் இருந்திருக்கோம். அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து செய்கையில் வரைஞ்சி காமிச்ச விஷயங்களை வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி மண்ணுக்கடியில் இருக்கிற ஒரு உலகத்தில் இருந்தோம், நாங்கள் வந்து இப்போ மண்ணுக்கு மேலே வந்து வந்துட்டோம், அதை எப்படி வந்தோம்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் மண்ணுக்கு மேலே இருக்கிற உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அடுத்த ஒரு 500-600 வருஷத்துக்கு வந்து இங்கிலாண்டில் ஒரு பயங்கர பரபரப்பான விஷயம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்தாங்க, அண்டர் இங்கிலாந்துக்கு கீழே இன்னொரு உலகம் இருக்குங்கிறதே மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த தியரி வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான ஒரு தியரி. இன்றைக்கி நம்மளுக்கு டெவலப்மெண்ட்லாம் வந்துருச்சு, மண்ணுக்கடியில் இன்னொரு உலகம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். பட் இருந்தாலும் இப்படி ஒரு கதை வந்து ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக யார்கிட்டையுமே கிடையாது. அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, Who put Bella in the witch elm? அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் விஷயம். அது தமிழில் சொல்லணும்னா, பெல்லாவை யாரா விச் மரத்தில் போட்டாங்க, இல்லை விச் மரத்தில் விச் எல்ம் அப்படிங்கிற மரத்தில் வந்து யார் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேப்ஷன். எப்படி தெரியுமா, புள்ளிராஜா கெய்ட்ஸ் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரி வந்து பெல்லாவை யார் மரத்தில் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேள்வி. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இங்கிலாண்டில் தான் நடக்குது. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1943 காலகட்டங்களில் இருந்துக்கிட்டு 4 பசங்க வந்து ஒரு பர்டிகுலர் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள, அதாவது இன்னொருத்தவங்களோட ஒரு பெரிய எஸ்டேட்டுக்குள்ளே வந்து அவங்க மரத்துக்குள்ளே போய் ஏதாவது பறத்தை, ஏதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற பறவைகளோட கூடு இது இருக்குல்ல நெஸ்ட்டு, அந்த மாதிரி கூடுகள் எல்லாமே வந்து நம்ம இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற முட்டையெல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பசங்க வந்து ஒரு ஃபென்ஸ் ஏறி குதிச்சு ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப டீப்பாக போனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் மரம் பயங்கர பெருசாக இருக்குது. அந்த மரத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் எல்ம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மரம். ஸோ அந்த மரத்தில் நம்ம ஏறி போய் இந்த பறவைகளோட முட்டையெல்லாம் திருடலாம்னு சொல்லி அவங்க மேலே போய் பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒருத்தன் மேலே ஏறுறான், ஏறினதுக்கப்புறம் அப்படியே மயங்கி கீழே விழுகிறான். என்னடா அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த மேலே ஏறி போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தா ஒரு பொண்ணு மரத்தோட மரமாக மிக்ஸ் ஆகி எலும்பு கூட மாறி மரத்தோட மரமாக வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு பொண்ணோட எலும்பு கூடு வந்து இருக்குது. மரம் அந்த பொண்ணோட உடம்புக்கு மேலே ஏறி இருக்குது, எலும்பு கூடு மட்டும் இருக்குது. எலும்பு கூடோட ரைட் ஹேண்டில் வந்து ஒரு தங்க மோதிரம் மட்டும் இருக்குது.
அதிர்ந்து போன அந்த நாலு பசங்களும் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி ஓடி போயிடுறாங்க. ஆனால் அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இன்னொருத்தவங்களோட இடங்கிறதுனால நம்ம என்ன பார்த்தோங்கிறது வெளியும் சொல்ல முடியாது. சொன்னால் இவங்க மேலே பிரச்சனை வரும், எதுக்கு நீ வந்து இன்னொருத்தவங்களோட இடத்துக்குள்ள போனேன்னு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இருந்தாலும் அந்த மயக்கம் பட்டு வந்த சின்ன பையன் இருக்காங்கல்ல, அந்த பையன் இருந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறான் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு. அவங்க வந்து போலீஸ் அலர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இந்த இடத்த போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு யார் அப்படின்னு தெரியல, பட் இந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கிற நியூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த வலது கையில் வந்து ஒரு மோதிரம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் காமனாக ஊர் ஃபுல்லாக பரப்பப்பட்டுச்சு. யார் பெல்லாவை அந்த மரத்து மேலே போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. போலீஸ்னால இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த எஸ்டேட் ஓனரா இல்லை அந்த எஸ்டேட்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு ஏகப்பட்ட விதத்தில் என்கொயரி பண்ணி பார்த்தாங்க. பட் எப்போவுமே அந்த மரத்தில் எலும்பு கூட மரணம் இந்த ஒரு பொண்ணை வந்து யார் அங்கே போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியலை. அண்ட் அந்த பொண்ணு வந்து லேட்டராக தேடி பார்க்குறப்ப வந்து அந்த பெல்லா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிறதும் தெரியுது. ஒரு ப்ராஸ்டிடியூட்டை சம்மந்தமே இல்லாமல் ஒரு மரத்துக்கு மேலே வந்து ஒரு அது 18 மாதமாக அந்த புடம் வேற வந்து அங்கேயே டீகம்போஸ் ஆயிருக்குன்னு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அங்கே போட்டு வச்சிருந்தது யாருங்கிறதுக்கான பதில் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் பட் ஒன் என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் ஃபுட்பிரிண்ட். இது எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது வந்து அகைன் இங்கிலாண்டில் தான் நடந்திருக்குது. இந்த ஒரு கதை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னோ இருக்குங்க. ஸோ பயங்கரமான ஒரு பனிப்பொழிவு இருக்குது. இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த மக்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறாங்க. இங்கிலாண்டில் இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல எஸ்டுவாரி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு பர்டிகுலர் இடம் இது, இங்கே வேறு எதுவுமே வாய்ப்புள்ளே மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1855 காலையில் வெளியே வந்து பார்த்தா கால் தடம் வந்து ஒரே ஒரு கால் மட்டும் இருக்கிற மாதிரி, தடம் ரெண்டு கால் கிடையாது ஒரே ஒரு கால் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு தடம் வந்து 60-120 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பனி ஃபுல்லாக வந்து இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை பார்த்துட்டு என்னது இதுன்னு புரியலேன்னு சொல்லி மிரண்டு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டியாக இருக்கட்டும் அந்த ஊர் தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்க்குறப்போ 60-120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த கால் தடங்கள் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி இருக்குது, எப்படி இப்படி வந்துச்சு, எதோட கால் இது அப்படிங்கிற கேள்விகள் வந்து ஸ்ட்ராங்காக சர்ச்சில் இருக்கிறவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து சாத்தானோட கால் தடம், இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்கிறதுனால சாத்தான் வந்து இந்த கிராமத்தை விசிட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு ஒரு கதையை விடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்களும் வந்து நிறைய தவறுகளே செய்யாமல் அதை சாத்தான் ஆகா வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பயத்திலே வாழ்ந்துருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் இந்த கால் திட்டம் என்னங்கிறத யாருனாலும் சால்வ் பண்ணவே முடியல. ஏன்னா 60-120 கிலோமீட்டருக்கு யார் ஒரே நாள் உட்காந்து இப்படி காலில் அச்சியெல்லாம் வச்சு எவனும் பண்ணிட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ இது என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யாருக்குமே தெரியல. அந்த முந்தின நாள் வந்து பயங்கரமான பனிப்பொழிவு, அதுக்குள்ளே யார் எந்த ஒரு மனுஷனாலையும் அந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணவும் முடியாது. அது என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருனாலும் சால்வ் பண்ண முடியல. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் இருக்கிறதுல கிரேசியான கேஸாக இருந்துச்சு. லெட் மாஸ்க் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரேசிலில் நடந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம். இது என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நாள் ஒரு பையன் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20, 1996 ஒரு பையன் வந்து ஒரு கிராமத்து பையன் இருந்துக்கிட்டு மலைவாழ் கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் இருந்துக்கிட்டு பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கான், கைட்டு விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இடத்த தாண்டி காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போகிறான். அங்கே பட்டம் வந்து கட்டாகி கொஞ்சம் தூரத்தில் போய் விழுகுது. அந்த பையன் அந்த பட்டத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யாருமே போகாத இடத்துக்குள்ளலாம் வந்து போய் கஷ்டப்பட்டு அந்த பட்டத்தை எடுக்கலான்னு போய் பார்க்குறப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு சைட்டை பார்க்குறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஃபுல் ஃபார்மல்ஸில் இருக்கிறவங்க லெட் கிளாஸஸ் போட்டுட்டு இறந்து கிடக்கிறத பார்க்குறான். அவங்களோட பாதி உடம்புக்கு கீழே வந்து புல்லாக கவராக இருக்குது. இதை பார்த்தோன்னே பதறி போன அந்த பையன் இருந்துக்கிட்டு கிட்ட இருக்கிற அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறான். அப்பா அம்மா வந்து போலீஸ் அலர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கே அந்த மலைக்கு மேலே வர்றதுக்கே வந்து 2 நாள் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து போகிறதுக்கு ப்ராப்பரான ரோடெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. 2 நாள் கழித்து கஷ்டப்பட்டு போலீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை பார்க்குறாங்க. 2 பணங்களை பார்க்குறாங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டமுக்கும் அனுப்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 2 பேர் ப்ராப்பராக சூட் போட்டுட்டு யாருமே போகாத அந்த ஒரு இடத்துக்கு போய் ஏன் இறந்தாங்கிறத யாருனாலையும் சால்வ் பண்ண முடியல. போலீஸ் வந்து அவங்களோட பாக்கெட்லேருந்து ஒரே ஒரு பேப்பரை மட்டும் எடுக்கிறாங்க. அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு இந்த 2 டேப்லெட்டையும் போடுங்க, 4:30 மணிக்கு சொன்ன இடத்துக்கு, அதாவது 4:30 மணிக்கு சொன்ன இடத்துக்கு வந்துடுங்க, 6:30 மணிக்கு இந்த 2 டேப்லெட்டையும் போடுங்க, அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாக்கெட்டில் எழுதி வச்சிருக்கிற ஸ்கிரிப்டை மட்டும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்ப இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ், அதாவது மற்ற உலக இந்த ஏலியன் கான்செப்ட் இருக்குல்ல, அந்த ஏலியன்ஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை வந்து போதை மூலியமாக ட்ரக்ஸ் மூலியமாக இவங்க காண்டாக்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க.
ஆனால் இவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல, இவங்க எதை பார்த்தாங்கன்னு தெரியல, ஏன் லெட் கிளாஸ் போட்டிருந்தாங்க, எந்த கேப்சூலில் போடணும்னு சொன்னாங்கன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட அவங்க உடம்பு கிட்ட எந்த கேப்சூலும் கிடைக்கல, அவங்களுக்கு கிட்ட வந்து அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறப்ப இவங்க எப்படி இறந்தாங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்குது. இவங்க எந்த இடத்துலையும் விஷமோ இல்லை யாருமே சஃபகேட் பண்ணியோ இறந்து போகலைங்கிறதும் தெரியுது. இதுவும் இன்றைக்கு வரைக்கும் சால்வ் பண்ணாமல் இருக்கிற ஒரு கேஸ். அண்ட் நான் இப்போ சொன்ன ஆறு சம்பவங்களில் எந்த எத்தனை சம்பவத்துக்கு வந்து உங்களால் இது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம் நினைக்கிறீங்கிற ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. யாராவது சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. மேபி உங்களுக்கு ஏதாவது கெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் மதன் கௌரி சைனிங் ஆஃப். யூ லவ் யூ ஆல். சேஸ் ரெடி இருக்கார். பாய். சியர்ஸ்.